அன்பா வணக்கம். வா நண்பா, என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? வீட்டுக்கு ஒரே அழுக்காகுது, அதான் இங்க உட்காந்துக்கிறேன். வாங்கண்பா, வீடு கிரகப்பிரவேசம் வச்சிருக்கேன். வெரி குட், கட்டாயமா வந்துரு. கண்டிப்பா கண்டிப்பா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க வீடு? எங்க? அப்பார்ட்மெண்ட் தான், சென்னையில அப்பார்ட்மெண்ட். ஓஹோ, எவ்வளவு கொடுத்து வாங்கினேன்? 50 லட்சம் ஆச்சு நண்பா. 50 லட்சம் ஆச்சா? ஃபுல்லா கிரானைட்டு, ஃபுல்லா மார்பிள்ஸ் எல்லாம் செம்மையா பண்ணிருக்காரு. நல்லா வந்து பாருங்க. அப்படியா? சரியா? எவ்வளவு? என்ன டபுள் பெட்ரூமா? டபுள் பெட்ரூம் நண்பா, நல்லா லக்ஸரியா இருக்குது. ஆனால் நீட்ல சார், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா, கிரவுண்ட் ஃப்ளோரா, மேலேயா? இல்லை மேலே நண்பா, செகண்ட் ஃப்ளோரு. செகண்ட் ஃப்ளோர். ஓ, அங்கேருந்து பார்த்தா அப்படியே அந்த சிட்டியோட லொக்கேஷன் வியூ சூப்பராக இருக்கும். ஓ, அதனால அதை பிக் பண்ணிட்டேன். சரி, கீழே எல்லாம் ரேட்டு கம்மி தான். மேலே 50 லட்சம், அந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது, வியூ நல்லா இருக்குது, ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், அதனால அதை வாங்கிட்டேன். ஓகே ஓகே. எனக்கு டவுட்டு, இப்போ நீ உங்களோட ஃப்ளோரில் தரம் இருக்குல்ல? ஆமாம் நண்பா. அந்த தரம் யாருக்கு சொந்தம்? தரம் எனக்கும் கீழே விட்டுக்கிறாங்கல்ல, அவங்களும் சொந்தம். அந்த சோத்து கை பக்கம் இருக்குமே செவரு, அது அது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் எங்களுக்கும் சொந்தமாக இருக்கணும். லெஃப்ட் பக்கம் இருக்கிற சேவர், லெஃப்ட் அந்த வீட்டுக்காருக்கும் எங்களுக்கும் அப்படியே ஷேர் ஆகிடுதுல. சீலிங்கு? சீலிங்கு மேல் வீட்டுக்காருக்கும் எங்களுக்கும் அப்படியே ஷேர் ஆகுது நண்பா. வாசல், வாசல் எதனா இருக்கா? கோலம் போகிற அளவுக்கு அப்படியே எதிர் வீட்டு வாசல் வந்தது. ஓ, எதிர் வீட்டு வாசல் வந்தது. கோலம் போட முடியாது. அப்போ இது எல்லாமே அடுத்தவனுக்கும் உனக்கு தான் சொந்தம். உனக்கு மட்டும் தனியாக எதுவும் சொந்தம் இல்லை. அப்புறம் எதுக்கு 50 லட்சம் கொடுத்து வாங்கின அந்த அப்பார்ட்மெண்ட்டை? இப்போ நான் இருக்கிற மாதிரி வீடு, அது எனக்கு தான் சொந்தம் ஃபுல்லாக. நான் இடிப்பேன், என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன். இப்போ இன்னொரு டவுட்டு, ஏதோ நிலநடுக்கம் வருது. இல்ல அதுதான், அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு நிலநடுக்கம் வந்து வீழ்ந்துருதுன்னு வச்சுக்க. அப்பார்ட்மெண்ட் வாங்கின அப்பார்ட்மெண்ட், நீ செகண்ட் ஃப்ளோர்ல வரக்குற. ஆமா, இப்போ எப்படி நீ செகண்ட் ஃப்ளோர்ல போய் வீடை கட்டுவ? அப்பார்ட்மெண்ட் வந்து உன்ட்ட கேட்டேன் பாருங்க. என்ன நல்லதுக்கு புத்திமதி சொல்லுனாக்கா ஏற்றுக்க மாட்டானுங்க. ஒரு ஜான் இடமா இருந்தாலும் அது நம்ம இடமா இருந்தால் தான் நமக்கு நல்லது. அதை சொன்னால் கோச்சின்னு போகிறான். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை ஏற்றுவா நண்பா, வந்துடுறேன். போ டேய், போ, உன்னை இதுவே கூடவே மாட்டேன் நான்.